அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். பிரைம் யோகா அகாடமியின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு லூசிங் எக்ஸசைஸ் வார்ம் அப் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த லெவலுக்கு மேல யாருமே தூக்குறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லேப்டாப், கம்ப்யூட்டர், கிச்சன், எல்லாமே, பைக், கார், எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த லெவலுக்கு எல்லாம் வேலை செய்யுது. அதனால இந்த ஜாயிண்ட் யாருமே இந்த மாதிரி அப் யாருமே பண்றது இல்லை. அதனால இந்த ஜாயிண்டை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாயிண்டை நீங்க மூவ் பண்ணாதான் அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகி ஜாயிண்ட் வந்து மொப்ளிகேஷன், அதாவது வந்து என்ன சொல்றது, அந்த ஆயில் போட்டீங்கன்னாக்கா லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் டிஃபரெண்ட் வேரியேஷன், நிறைய வேரியேஷன் இருக்கு. அதுல நான் ஒன்னு ஒன்னு மூன்று மூன்று முறை செஞ்சு காமிக்கிறேன். இது எல்லாரும் பண்ணலாம். சப்போஸ் ஷோல்டர் ஜாயிண்ட் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க, கிளாவிட்டர் ரீஜன் ஏதாவது போன் ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா பண்ணாதீங்க. மற்றவங்க எல்லாருமே தாராளமா பண்ணலாம், பொறுமையா வாஷ் பண்ணுங்க. எல்லாமே நான் 3-3 டைம்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஷோல்டர் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னாக்கா, ஃபோல்டுவர் எல்போ, எல்போ ஃபோல்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இது நல்லா ஃபார்வர்ட் டைரக்ஷன், 3 ரவுண்ட்ஸ். 1 நார்மல் பிரீதிங், 2 3, தென் ரிவர்ஸ் டைரக்ஷன், 1 2 3. இது பாத்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸசைஸ் நின்று கொண்டும் பண்ணலாம், உட்கார்ந்து கொண்டும் பண்ணலாம். மீதி எல்லா எக்ஸசைஸுமே நின்று கொண்டு தான் பண்ணணும், சரிங்களா? ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கால் வந்து வி பொசிஷன்ல வச்சுக்கலாம். திஸ் இஸ் எ ஸ்திதி இன் ஸ்டாண்டிங் பொசிஷன் ஆர் கீப்பிங் லெவல் பொசிஷன். உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் ஒரு ஒரு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் ஜாயின் ரொட்டேஷன் பாருங்க. திஸ் இஸ் கால் சமான முத்ரா. பாத்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சு பிங்கர்ஸ் ஒன்னா சேர்க்கும் போது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிறது பஞ்சபூத தன்மையிலதான் நம்ம உடம்புமே இருக்கு. எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பிளீன், லங்ஸ், லிவர், கிட்னி, ஹார்ட், இந்த அஞ்சு உறுப்புமே நன்றாக வேலை செய்யும். பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷன் 3 ரவுண்ட்ஸ். நீங்க பண்ணும்போது 5-10 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கணும். 3 ரவுண்ட்ஸ், 1 2 3. ரைட் சைட் முடிஞ்சிச்சு, லெஃப்ட் ஹேண்ட், 1 2 3. ரிவர்ஸ் டைரக்ஷன், 1 2 3. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கையும் சேர்த்து நம்ம பண்ண போறோம். போத் ஹேண்ட்ஸ் பாத்துக்கோங்க, ஃபார்வர்ட், ஃபார்வர்ட் டைரக்ஷன் 3 ரவுண்ட்ஸ், ரிவர்ஸ் டைரக்ஷன் 3 ரவுண்ட். இது வரைக்கும் எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க, இதுக்கு ரொம்ப எல்லாருமே பண்ற நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் தான் நம்ம பண்ணிருக்கோம். இனிமேல் பார்க்கத்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா ஸ்கேபுலா ரீஜன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாருங்க, பாத்துக்கோங்க. 1 லெக் ஃபார்வர்ட், either ரைட் லெக் ஆர் லெஃப்ட் லெக், லைக் ஏ ஸ்விம்மிங். பாருங்க, 1 2 3 4 5. ரிவர்ஸ் டைரக்ஷன், 1 2 3 4 5. பண்ணி பிடிச்ச பிறகு லெக் அப்படியே இருக்கட்டும், லெக் சேஞ்ச் பண்ணாதீங்க, எதுவும் அப்படியே டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிட்டு திருப்பி ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன், 1 லைக் ஏ ஸ்விம்மிங், 2 3 4 5. தென் ரிவர்ஸ் டைரக்ஷன், 1 2 3 4 5, சரிங்களா? இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி ஒரு 5 தடவை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யும்.
பாத்தீங்க அப்படின்னாக்கா குயிக் ரீகேப் இந்த அஞ்சு என்னென்ன எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எல்போ ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கையா வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் போத் ஷோல்டர்ஸ் லெப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் சேர்த்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா one leg forward like a swimming 5 rounds backward 5 rounds அதுக்கப்புறம் பாத்தீங்கனா turn பண்ணி forward 5 rounds reverse 5 rounds finally உங்களுடைய brain technique இது try பண்ணி பாருங்க. வரணும்னாக்க பொறுமை கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருங்க. one day will come. Thank you so much. Thanks for watching this video. Please subscribe, share it with your friends, relatives, colleagues, and neighbors. Thank you so much.